இந்த நாள் இனிய நாள். இன்று மார்ச் 24, 2024 ஞாயிற்றுக்கிழமை. இது இந்த வருடத்தின் 84வது நாளாகும். வரலாற்றில் இன்று மார்ச் 24 1837 இதே நாளில் கனடா நாட்டில் கருப்பு இன மக்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. 1944 இதே நாளில் விமானத்தில் 18,000 உயரத்திலிருந்து பாராசூட் உதவியின்றி குதித்தவர் உயிர் பிழைத்த அதிசயம். ஆம், இங்கிலாந்து விமானப்படையைச் சேர்ந்த நிக்கோலஸ் அல்கமேட் என்பவர் 2ம் உலகப் போரின் போது ஜெர்மனி நாட்டின் மீது குண்டு வீசிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஜெர்மன் நாட்டு படைகள் அவருடைய விமானத்தை தாக்கியதில் அது தீப்பிடித்தது. தீயில் எரிந்து இறப்பதை விட கீழே குதித்து இறந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் 18,000 உயரத்திலிருந்து பாராசூட் உதவியின்றி கீழே குதித்தார். அவருடைய அதிர்ஷ்டம், அவர் வீழ்ந்த இடத்தில் பைன் மரங்களும் உண்மையான பனியும் இருந்ததால் அவர் கால் எலும்புகள் மட்டுமே முறிந்தது. அவர் உயிருடன் மீட்கப்பட்டார். 1977 இதே நாளில் ஜனதா கட்சியைச் சேர்ந்த மொராஜி தேசாய் அவர்கள் நமது இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் காங்கிரஸ் கட்சியை சேராத முதலாவது பிரதமர் என்ற வகையில் இந்தியாவின் 4வது பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2020 இதே நாளில் 130 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் பொது முடக்கம், லாக்டவுன் அறிவிக்கப்பட்டது. COVID-19 கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாடு தழுவிய 21 நாள் பொது முடக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டது. மக்கள் வீடுகளிலேயே இருக்க அறிவுறுத்தப்பட்டனர். மார்ச் 24 இன்று உலக காசநோய் தினம் ஆகும். வேர்ல்டு டிபி டே. 1882 இதே நாளில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த டாக்டர் ராபர்ட் கோச் என்பவர் காசநோய்க்கு காரணமான நுண்ணுயிரியான டியூபர்க்ளோசஸை கண்டுபிடித்தார். அதனை நினைவுகூரும் வகையிலும் உலகம் முழுவதும் காசநோய் மற்றும் அதன் தாக்கம் பற்றி மக்களுக்கு உணர்த்துவதற்காகவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது. இன்றைய சிந்தனை: இவ்வுலகில் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. அறிவின் துணை கொண்டு பொறுமையாக செயல்பட்டு உண்மையாக நடப்பவருக்கு இந்த நாள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்.